வணக்கம் நண்பர்களே, கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் போல 90'sல வந்த சிப் அண்ட் டேல் கார்ட்டூனை ரீமாடல் பண்ணி வெளிவந்திருக்க படத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, டிஸ்னி கதாபாத்திரங்கள் மனிதர்களோடு வாழ்கிற கற்பனை உலகத்தில் சிப் அண்ட் டேல் கார்ட்டூன் சீரீஸு ஃபேமஸாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எபிசோடு வர்றது நின்று போயிடுது. எதனாலன்னு பார்த்தோம்னா, கோமாளித்தனம் பண்ணுற டேலு சிப்பை பிரிஞ்சு தனியாக நடிக்க போகுது. அங்கேருந்து இவங்க வாழ்க்கை என்னவா மாறுது, 90'sல வந்த கார்ட்டூன் கேரக்டர் எல்லாமே இப்போ எப்படி இருப்பாங்க, இதில் ஏகப்பட்ட கேமியோ கேரக்டர்ஸை வேற உள்ளே சொருவி வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் கதையில் பார்க்கலாம். பல வருஷங்கள் கழித்து ஹாலிவுட்டில் சான்ஸ் கிடைக்காம பாவப்பட்ட இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸை வச்சு லோ பட்ஜெட்டில் போலியான டிஸ்னி மூவிஸை ரெடி பண்ணுற வில்லன்கிட்ட சிக்கி தவிக்கிறதுங்களை சிப்பும் டேலும் ஒன்று சேர்ந்து காப்பாற்ற போகிற கலவரமான கதையை அக்கீவா ஷேஃபரோட இயக்கத்தில் வந்த சிப் அண்ட் டேல் ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல்லை கொண்டு தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 1982 புது ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த டேலு இங்கே எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு கிடைக்க போகிறாங்கன்னு குஷியாக உள்ளே வருது. அங்கே வாத்தியாக இருக்க மாடு மேடம் மற்ற பசங்களுக்கு டேல் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை எல்லாரும் வெறுப்போட பார்க்க சிப்பு நம்ம எனத்தான் வந்திருக்கான்னு ஆவலாக பார்க்குது. அப்போ தான் பென்சிலு என் கண்ணில் குத்திடுச்சுப்பான்னு டேல் விளையாட்டு காட்டுறாப்புல. அதை பார்த்து யூனிகார்ன் வானவில் வாந்தி எடுக்குது. மாடு மேடம் பெரட்டிக்கிட்டு கீழே விழுது. மற்ற பசங்களாம் அலறி கத்துறாங்க. அவங்க கிட்ட நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு டேலு சொல்ல, நீ விசித்திரமான வாண்டுதான்னு சொல்கிறா ஒரு பொண்ணு. லஞ்ச் பீரியடில் எல்லாரும் டேல வெறுப்போட பார்க்குறத கவனித்து நாம் தனியாக உக்காந்து தான் சாப்பிடணும் போலன்னு ஃபீல் பண்ணுது. அப்போது அதுக்கிட்ட சகஜமாக பேச வந்த சிப்பு பென்சிலை வச்சு விளையாட்டு காட்டினது வேடிக்கையாக இருந்துச்சுப்பான்னு சொல்லுது. ஆனால் மற்றவங்களாம் அதை வெறுப்போட தானே பார்த்தாங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது டேலு. தம்பி, எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்கேன்னு சொல்லி ஜிகிரி தோஸ்தா பழக ஆரம்பிக்குது சிப்பு. இவங்க நட்பு தோல் கொடுக்கும் டோலன்ஸ் போல இருந்தாலும் சிப்பை ஒரு அண்ணனாக மனசில் நினச்சி பழகுது டேலு. அதிலிருந்து ஸ்கூலில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணுற கோமாளித்தனத்தை அங்கே இருக்கிற பசங்கள்லாம் சிரித்து பார்த்தாங்க. அதையே மேடையில் செஞ்சு அசத்தலான கைத்தட்டல் வாங்கின உடனே, இதே போல் நாம ஏன் ஹாலிவுட்டில் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி விடாமுயற்சியோடு கிடைச்ச வாய்ப்பில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து திறமையை வெளிப்படுத்துதுங்க ரெண்டும். அதை பார்த்து இவங்களுக்கான தனி சீரீஸே எடுக்கலாம் போலன்னு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சொன்னதும் வேற லெவல் டிடெக்டிவ் ஷோவான சிப் அண்ட் டேல் த ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ் அனிமேஷன் சீரீஸ் வெளியாகி பெரும் வெற்றி அடைஞ்சுது. அதில் பலசாலி எலியான மான்டி, கேட்ஜெட்ஸை உருவாக்குற ஹாக்கி, கடைசியாக ஜிப்பர், இதுங்க அஞ்சும் ஒன்று சேர்ந்து வில்லன் பூனையை எதிர்த்து போராடுங்க. இந்த சீசனோட கடைசி எபிசோடில் கும்பலாக பூனைக்கிட்ட சிக்கும்போது சிப்பு டேல் மண்டையிலேயே பைப்பால் ஓங்கி அடித்ததும் தலையை சுற்றி குருவி பறக்க பூனை வில்லன் குருவியை பிடிக்கிற கேப்பில் மேலே மாட்டி வச்சிருந்த தங்க பிஸ்கெட் வலையை தள்ளி பூனையை பிடிச்சிடுது சிப்பு. எப்படி பறவையை வச்சு பூனையை பிடிச்சோம் பார்த்தியான்னு ஹாக்கி மொக்க ஜோக்க சொன்னதும் கும்பலோட சிரிக்க எபிசோடை முடிகிறாங்க. இந்த சம்பவம் 90'sல நடக்குது. வெற்றிகரமாக முடிஞ்ச இந்த சீசனுக்காக பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க சிப் அண்ட் டேல் கும்பல். அப்போது ஹாக்கி ஜிப்பர் மேலே காதல் வயப்பட்டு ஒன்று சேர்றாங்க. சிப் அண்ட் டேல் கேங்கில் சிப்பு மட்டும் தலைவனை போல உல்லாசமாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுது டேலு. அன்னைக்கு நைட்டு சிப்புக்கிட்ட டபுள் ஓ டேல்னு ஜேம்ஸ் பாண்டை போல தனியாக நடிக்க போகிறேன்னு போஸ்டர் காட்டுது. அதை பார்த்து செம்ம கடுப்பாகி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவேன், இதை மட்டும் எதுக்காக மறைச்சேன்னு கேட்குது சிப்பு. அது கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் வெளியே சொல்ல வேணாமேனு யோசிச்சம்பான்னு சமாளிக்குது டேலு. நீ போயிட்டனா நம்ம ஷோவை கேன்சல் பண்ணிடுவாங்களேன்னு சிப்பு சொல்ல, அதான் கெத்து காட்ட நீ இருக்க, அப்புறம் கோமாளி நான் எதுக்கு, சின்ன வயசில் நாம் ஒன்றா தானே இருந்தோம், இப்போ அப்படியா இருக்கு, இதுக்கு மேலேயும் ஒரு சீப்பு வாழைப்பழத்தில் ரெண்டாவது பழமாக இருக்க என்னால் முடியாதுன்னு சொல்லுது டேலு. நீ ஏன்ப்பா அப்படி நினைக்கிற, நான் ஒரு வாழைப்பழம்னா நீயும் ஒரு வாழைப்பழம் தானேன்னு சமாளிக்குது சிப்பு. அப்போது இது நடிக்க போகிற படத்தை பற்றி ஏஜென்ட்டு ஃபோன் பண்ணதும் சிப்பு பேசுகிறத காதில் வாங்காமல் கால் அட்டன் பண்ண போது டேலு. அதனால் சிப்பு செம்ம கடுப்பாகி வெளியே கிளம்பிடுது. இதனால தான் சிப் அண்ட் டேல் சீரீஸு கேன்சல் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் டேலோட நாட் 7 ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே கேன்சல் ஆகிடுது. அன்னைக்கு பிரிஞ்சு போன ரெண்டு பேரில் இப்போ நடக்கிற டிஸ்னி ஃபங்க்ஷனில் 3D கேரக்டராக மாறின டேலு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்க சிப் அண்ட் டேல் 2.0 வரப்போதுன்னு பெருசாக ஃபாலோவர்ஸ் இல்லாத இன்ஸ்டா பேஜில் லைவ் ஃபீடு போடுது. ஆனால் ஸ்டேஜில் ஜங்கிள் புக்கில் வந்த 3D பலு பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. அப்போது நலிவடைஞ்ச கதாபாத்திரங்களில் ஒன்றா இருக்க கேண்டிலு சோதா சோனிக்கெல்லாம் டேலை கலாச்சி தள்ளுதுங்க. தொந்தியும் தொப்பையுமா இருக்க சோதா சோனிக்கை பார்க்கும்போது லைட்டாக மனசு வலிக்குதுப்பா. டேலுக்கிட்ட நானும் FBI அதிகாரிங்க கூட குற்றங்களை கண்டுபிடிக்கிற கேவலமான சோனிக்குன்ற சீரீஸை பண்ண போகிறம்பான்னு பெருமையாக சொல்லுது சோதா சோனிக்கு. அங்கேருந்து அவெஞ்சர்ஸ் டைகரா 3D அறுவை சிகிச்சை பண்ணி கலக்கிற டேல்னு பாராட்டுறாங்க. என்ன உன் கூட சிப்பு இருந்தால் எங்கள் கூட நின்று இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே இருக்கானோன்னு டேல் ஃபீல் பண்ணுது. அப்போ தான் நம்மளால இன்சூரன்ஸ் அதிகாரியாக வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் வெறுப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கு. சிறந்த ஏஜென்ட்டுன்னு அவார்டு கிடைச்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காது. கூட வேலை செய்கிறவங்க வெளியே போகலாம்னு கூப்பிட்டா என் ஆள் வெயிட் பண்ணுவா, நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருது. அங்கே டிவி ஆன் பண்ணிவிட்டு ஆளை பார்க்க போகிறப்போ காணாமல் போன கோல்டு ஃபிஷ் கதாபாத்திரத்தை பற்றி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை சட்டை பண்ணாமல் செல்லமாக வளர்க்குற டாகிக்கு சாப்பாடு வைக்கிது.
இதுதான் என் ஆளுன்னு சொல்லியிருக்கு சிப்பு. பாவம் 90'sல வந்த சிங்கிள் தானன்னு சிம்பாலிக்காக காட்டியிருக்கானுங்க போல. டிவியில் ரேப் பாடுற சிப்மங்க்ஸை பார்த்து இதுங்களுக்கு நகைச்சுவையை பற்றி என்ன தெரியும்னு சலிப்போட ஃபோன் பக்கம் வந்தால் ரொம்ப வருஷம் கழித்து மாண்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு. அதில், நான் பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கேன்பா, நீ தான் என்னை காப்பாற்றணும், அதனால் சீக்கிரம் என் வீட்டுக்கு வான்னு சொல்லி காலை கட் பண்ணுது. உடனே எல்லாரும் ஒன்றா இருக்க டோக்கனை பார்த்து ஃபீல் பண்ணி மாண்டி வீட்டுக்கு வந்து சேருது சிப்பு. அதை பொசுக்குன்னு உள்ளே இழுத்து என்னை எப்பவும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அன்போடு கட்டி தழுவுது மாண்டி. அது மேலே கன்றாவியான வாசனை வர என்ன பெர்ஃப்யூம்டா இதுன்னு கேட்குது சிப்பு. நம்ம ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ் சென்ட்டு தான், வாசனை தூக்குதில்லன்னு சொல்லுது மாண்டி. சரி, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குது சிப்பு. அந்த சமயம் நாத்தம் பிடிச்ச சீஸு வாசனையை மோப்பம் பிடிச்சி தன்னை மறந்து பறந்து போது மாண்டி. உடனே ஃப்ரிட்ஜில் இருந்த சீஸை வெளியே கெடாசிட்டு மாண்டியை சுய நினைவுக்கு கொண்டு வருது. எப்பா இந்த சீஸை வாங்க, நான் வசூல் ராஜா கேங்கு கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டேன்பா. அவனுங்க பணத்தை திருப்பி தராத ஆர்டிஸ்ட்டை கடத்தி பலவித போலியான படத்தில் நடிக வைக்கிறானுங்களாம்பா. காப்பிரைட்டு வரக்கூடாதுன்னு அறுவை சிகிச்சை மூலமா மூஞ்ச மாத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த வேலையை பாக்குறானுங்களாம். அப்படிதான் கோல்டு ஃபிஷ் காணாம போச்சுன்னு சொல்லுது மாண்டி. சரி, ஃப்ரீயா விடுமச்சி, நான் பாத்துக்கிறேன்னு சிப்பு சொன்னதும் நம்ம ஹாக்கி ஜிப்பரை கல்யாணம் பண்ணி 42 பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுது மாண்டி. அப்ப யாரோ கதவை தட்ட பதுங்குடா பங்குன்னு சிப்பை பிடிச்சி சோஃபா பின்னாடி குதிக்குது மாண்டி. ஆனா வந்தது நம்ம டேல்னு தெரிஞ்சதும் உள்ள இழுத்து போடுது மாண்டி. அங்கிருந்த சிப்பு டேல் மூஞ்சில முழிக முடியாம, சரி இனிமே நீங்க பாத்துக்கோங்கன்னு சாக்கு போக்கு சொல்லி கிளம்ப ரெடியா இருக்கு. அதுகிட்ட என் மேல உனக்கு எந்த காண்டும் இல்லையேன்னு டேலு கேட்க, டோலன் ஸ்கூல்ல வன்மம் எப்படி இருக்கும்னு வாயால மட்டும் சொல்லுது சிப்பு. நீ அப்படியே இருக்கப்பா, நான் 3D சர்ஜரி பண்ணிட்டு சிறப்பா இருக்குன்னு பெருமையை பேசுது டேலு. சரி, சினிமா ஸ்டார்ஸ் இருக்கப்போ எனக்கு என்ன இங்க வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பின சிப்பு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் குழந்தைங்க, மெரில் ஸ்ட்ரீப் நடிக்கிற மிஸ்டர் டவுட் ஃபயர் போஸ்டர்லாம் கண்டுகாம ஈடி வர்சஸ் பேட்மேன் படத்தை பார்த்து வைபு பண்ணலாம்னு முடிவு பண்ணுது சிப்பு. இன்னொரு பக்கம் மாண்டியை தனியாக விட்டு ஒரு ஷோக்கு வருது டேலு. அப்போ ஏதோ ஒரு கால் வந்த உடனே ஒன்றும் புரியாமல் முழிக்குது. இங்கே படம் பார்த்து வைப் பண்ணலாம்னு பார்த்தா வருத்தப்பட வச்சுட்டீங்களேடான்னு ஃபீல் பண்ணுது சிப்பு. அப்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வர, யாருன்னு அட்டன் பண்ணால் மாண்டியை கடத்திட்டாங்கன்னு போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்கப்பா, உடனே அங்கே வந்து சேருன்னு தகவல் சொல்லுது டேலு. அதை கேட்டு பதட்டத்தோட கிளம்பி மாண்டி வீட்டுக்கு வந்து சேருது சிப்பு. அங்கே போலீஸ் சீஃபான கிளேமனு தடயங்களை தேடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வசூல் ராஜா கும்பல் தான் இதை பண்ணதுன்னு சொல்லுது சிப்பு. 90'sஓட சூப்பர் ஸ்டார்ஸை இப்போ கடத்திட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லுது டேலு. ஆனால் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டதில்லப்பா, இந்த வசூல் ராஜா கேங்கை சுவீட்டு பீட்டு தான் நடத்திட்டு வரான். பயபுள்ள எங்கே இருக்கானே இது வரைக்கும் தெரிலனா பார்த்துக்கோங்களேன். நாத்தம் பிடிச்ச சீசை விற்று இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நாளாக தேடிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு கிளேமன். அவரோட அசிஸ்டண்ட் எல்லி பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே கிளேமன் கிளம்ப சிப்பன்டேலை பார்த்து அளவில்லா சந்தோஷத்தோட, நான் உங்களோட தீவிரமான கன்னிப்பா, அதனால தான் டிடெக்டிவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. எம்மா, நாங்கள் பணத்துக்கு தான் நடித்தோம், அவ்வளோதான்னு சிப்பு சொல்ல அதையும் ரசிக்க மக்கள் இருக்காங்களேன்னு பெருமையாக சொல்லுது டேலு. சரி, உங்கள் சண்டையை விட்டு தள்ளுங்க, இந்த பீட்டு பைய உங்கள் மாண்டியை மாற்றி நடிக்க வைக்க 2 நாள் ஆகும், அதுக்குள்ளே அவனோட இடத்த கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லி. அப்படின்னா டிடெக்டிவ் வேலையை பார்த்து நம்ம மாண்டியை காப்பாற்ற போகலாம் வான்னு சிப்பை கூப்பிடுது டேலு. அது நம்ம வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போட்ட நாத்தம் பிடிச்ச சீஸை எங்கே விற்கிறாங்கன்னு பார்த்து அங்கே போய் எதனா தகவல் கிடைச்சா இதை எல்லிக்கிட்ட சொல்லுவோம்னு விசாரணையில் இறங்கின சிப்பு சொல்லுது. இதுக்கு மேலே சம்பவம் பண்ண வேண்டியது தானே சந்தோஷப்பட்ட டேலு காலையில் மொதல் வேலையாக சிப்பு கூட சீஸ் கடைக்கு கிளம்பி போகுது. அப்போது சலிப்போட உக்காந்த சிப்பு கிட்ட, விடுமச்சி நம்ம காணாமல் போன மாண்டியை கண்டுபிடிக்க போகிறோம்னு எபிசோடு டைட்டில் சொல்லுது டேலு. ஒரு வழியாக சீஸு கடை இருக்க ஏரியாவை கண்டுபிடிச்சி உள்ளே வரும்போது இங்கே பலவித பிள்ளைங்களும் நம்மளை போட்டு தள்ள ரெடியாக இருப்பாங்கப்பா, நாம தான் உஷாரா இருக்கணும்னு வார்னிங் கொடுத்துட்டு வருது டேலு. ஆனா எல்லா கதாபாத்திரமும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சீஸ் கடைக்கு வந்து சேர்ந்ததும் சிப்பு நாத்தம் பிடிச்ச சீஸை பத்தி விசாரிக்குது. அதுங்களை ரகசிய வழியில உள்ள கூட்டிட்டு வந்தா ஒட்டுமொத்த எலிகளும் இங்க நாத்தம் பிடிச்ச சீஸுக்கு அடிமையாகி கிசால இருக்குங்க. அந்த கடைக்காரர்கிட்ட மாண்டி போட்டோவை காமிச்சு விசாரிக்க தொடங்குது சிப்பு. கூட சேர்ந்து டேலு கண்டபடி ஒளரி தள்ள, நீங்க 2 பேரும் போலீஸ் தானன்னு சொல்லி தூக்கிட்டு போறாரு கடைக்காரரு. எப்பா நாங்க நடிகர்கள் தெரியுமா, நீ சிப்பன் டேல் பார்த்தது இல்லையான்னு டேலு கேக்குது. அப்படியா விஷயம், உங்களை என் தலைவர் பீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சரவணா ஸ்டோர்ல கவர் கட்டுற பிளாஸ்டிக்கால ரெண்டுத்தையும் கட்டி போட்டு சுவீட்டு பீட்டு இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதனால கடுப்பான சிப்பு, நான் பேசியிருந்தா பாதுகாப்பா வெளியே வந்திருப்போம், நீ வாய விட்டதாலதான் இப்படி கட்டி போட்டு வண்டியில ஏதிட்டானுங்கன்னு கத்துது. அதை நினச்சி பெருமைப்படியா, என்னால் தான் ஸ்வீட்டு பீட்டை பார்க்க போகிறோம்னு சொல்லுது டேலு. இப்படி ரெண்டும் கண்டபடி வாய் சண்டை போட்டுன்னு வருதுங்க. அப்போது வண்டியை நிறுத்திட்டு நாம் பீட்டோட இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கடைக்காரரு. அங்கே இருக்க கிளிச் எல்லாத்தையும் பார்த்து இங்கே தான் 2K கிட்ஸுக்கு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க போல, எல்லாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு வருது சிப்பு. கடைக்காரரு கதவை தட்டி இதுங்களை டெலிவரி பண்ணிட்டு போக மினி தோறு போல இருக்கிற வைக்கிங்குக்குள்ளே யார் நீங்கன்னு செவத்தை பார்த்து கேட்குறாரு. எப்பா எங்களை பார்த்து பேசுன்னு சிப்பு கேட்க, என் பார்வையே அப்படிதான், நான் உங்களை தான் பார்க்குறேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு வைக்கிங்கு.
நாங்கள் ஸ்வீட்டு பீட்டை பார்க்கணும்னு சொன்னதும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பலதரப்பட்ட பொம்மைங்களை உருக்கி என்னமோ செஞ்சிட்ருக்க, இங்கே தான் போலியான டிஸ்னி மூவிஸை ரெடி பண்ணுறீங்களான்னு ஓப்பனாகவே கேட்குது டேலு. அதெல்லாம் நாங்கள் பண்ணலப்பா, விற்காத பொம்மையை வாங்கி புதுசாக ரீமாடல் பண்ணி விற்கிறது தான் ஸ்வீட்டு பீட்டோட திறமையேன்னு சிங்சாங் அடிச்சிட்டு வந்த வைக்கிங்கு ரெண்டுத்தையும் ரூம் உள்ளே தூக்கி வீசுது. அங்கே யாருடா இந்த பீட்டுன்னு பார்த்தா, சின்ன வயசில் பச்சை சட்டை போட்டுன்னு அழகாக பறந்து போன குட்டி பையன் பீட்ரு பேன் தான்னு தெரிஞ்சதும், என்னையா நீ இப்படி இருக்கன்னு கேட்குது டேலு. என்ன பண்ணுறதுப்பா, வயசாகுது, தொந்தியும் தொப்பையும் வளருது, முடி கொட்டுது, 90's பார்ன்னாலே இதெல்லாம் சந்திச்சு தானே ஆகணும்னு சொல்கிறாரு பீட்டு. பக்கத்தில் இருந்த கரடிக்கிட்ட இதுங்களோட கை விலங்க அவுத்து விடுன்னு சொல்லிட்டு, ஜாலியாக பறந்துட்டு இருந்த நான் இப்போ ஸ்மார்ட் வாட்சை கையில் கட்டின்னு எத்தனை அடி எடுத்து வைக்கிறேன்னு ஜாகிங் மிஷினில் கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களான்னு புலம்புறாரு. எப்பா சேம் பிஞ்சு, அதே போல் வாட்சை நானும் கையில் கட்டின்னு இருக்கேன்னு சொல்லுது டேலு. சரி அது இருக்கட்டும், நீங்கள் மாண்டியை தானே தேடி வந்திருக்கீங்க, நாத்தம் பிடிச்ச சீஸுக்காக வட்டிக்கு வாங்கினாப்பா, இப்போ பணம் தர முடியல, அதனால என் போலியான டிஸ்னி படத்தில் நடிச்சிட்டு இருக்கான். சின்ன வயசில் பிரபலமாக இருந்த என்ன வயசாகிடுச்சின்னு சொல்லி வால்ட் டிஸ்னி வெளியே தூக்கி கிடச்சிடுச்சு. அப்போ முடிவு பண்ண, இவனுங்களுக்கு போட்டியாக நம்மளும் வரணும்னு. அதான் நம்ம காலத்தில் ஃபேமஸாக இருந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸை கடத்திட்டு வந்து லோ பட்ஜெட்டில் படம் எடுத்து வெளிவிட்டேன். மக்கள் எல்லாரும் அதை ரசிச்சு பார்க்குறாங்க தெரியுமா? காப்பிரைட் வரக்கூடாதுன்னு தான் உருவத்தை மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சை மிஷினை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ உங்களை வச்சு சிப் அண்ட் டேல் 2.0 நான் எடுக்கிறேன்னு சொல்லி கரடியை இதுங்களை பிடிக்க சொல்கிறாரு. அதுகிட்ட சிக்காமல் பாத்ரூமில் எகிரி குதிச்சு தப்பிக்கிற வழியை தேடுன்னு சொல்லுது சிப்பு. அதுகிட்ட வெஸ்டர்ன் லெட்டின் தான் நமக்கு இருக்க ஒரே வழின்னு டேல் சொன்னதும், என்னால் இதில் வர முடியாதுன்னு அடமுடிக்குது சிப்பு. அப்போது வைக்கிங்கு கோடாலியால் கதவை பேத்திட்டு இருக்க டேலு முதல்ல குதிச்சு சீக்கிரமா சிப்புன்னு ஃப்ளஷ் பண்ணுது. சிப்பு குதிக்கிறதுக்கு முன்னாடி கக்குசை கழுவிட்டு சலுப்புன்னு குதிச்சிடுது. அதனால் தண்ணி மேலே பட்டு இதுங்களை இனிமேல் பின்தொடர முடியாதுன்னு வெறுப்பில் சொல்கிறாரு வைக்கிங்கு. ட்ரைனேஜில் விழுந்த ரெண்டும் தண்ணியில் அடிச்சுட்டு போகிறப்போ பார்பி பொம்மையோட தலைமுடியை பிடிச்சி தப்பிக்கலாம்னு பார்த்தா தலையே பிச்சுக்கிட்டு வந்துடுது. அப்போது ட்ரைனேஜ் மூடி வழியாக கயத்தில் தொங்கிட்டு இருந்த பாலை பிடிச்சி ஷார்ப்பாக மேலே வருதுங்க. அதுலேயும் சிப்பு வேறு பைப்பில் பூந்து முட்டி மோதி வெளியே வந்து விழ, முன்னாடி பேச்சு மூச்சு இல்லாமல் கவுந்து கிடந்த டேலை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுது சிப்பு. அதுகிட்ட கூலாக சைடில் வந்து, என்ன மாமே என்ன விஷயம்னு கேட்குது டேலு. என் நண்பன் இறந்துட்டாம்பான்னு சொல்லி, டேய் டேலு நீ எப்படிடா உயிரோட வந்தேன்னு சொல்லி கீழே கிடந்ததை உதச்சி பார்த்தா டேலோட பொம்மை இருக்கு. எனக்காக நீ கண்ணீர் சிந்தினதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குப்பான்னு சொல்லுது டேலு. சரி ஃப்ரீயாக விடுன்னு சிப்பு சொன்னதும், ஃபேக்ட் தான்ப்பா, இந்த ஸ்வீட்டு பீட்டு என்னை போல் ஸ்மார்ட் வாட்சை கட்டியிருப்பான்றதை தவிர வேறு எதையும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லுது டேலு. அதை வச்சு நீ எங்கே இருக்கேன்னு ட்ராக் பண்ண முடியும்ல, இந்த தகவலை எல்லிக்கிட்ட சொல்லி விசாரணையிலேருந்து நான் விலகிக்கிறேன்ப்பான்னு சொல்லுது சிப்பு. இதை பற்றி அன்னைக்கு நைட்டு எல்லிக்கிட்ட விளவரையாக விளக்கி, இதுக்கப்புறம் நீங்கள் தான் மாண்டியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல அதுக்கு சீஃப் கிளைமன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏற்கனவே தொலைஞ்சி போன ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம் நிக்கலோடியன் ஸ்டூடியோவில் தான் இருக்குன்னு போலியான தகவல் கிடைச்சிது. அதனால் ஒட்டுமொத்த போலீஸ் டீமையும் கூட்டிகிட்டு போனேன். அங்கேருந்த பா பெட்ரோல் கேங்கு நம்ம சேர்மனை கண்டமேனிக்கு கடிச்சு தள்ளிடுச்சு. அதிலிருந்து என்னை எந்த விஷயத்திலையும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க எல்லி. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான்னு சொல்லி டேலோட ரகசிய ரூமை காட்டுது. அங்கே சிப் அண்ட் டேல் கார்ட்டூனோட ஒட்டுமொத்த கலெக்ஷன்ஸையும் சேர்த்து வச்சிருக்குது. அதை பார்த்து ஒரு சிப் அண்ட் டேல் கண்ணியாக சொல்ல முடியாத சந்தோஷத்தை கண்ணில் காட்டுறாங்க எல்லி. செல்ஃபில் அடுக்கி வச்சிருந்த எல்லா எபிசோடோட கேசட்டையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட எல்லிக்கிட்ட, உனக்கு எது பிடிக்கும்னு டேலு கேட்க, குறிப்பாக எதையும் சொல்ல முடியாது, எனக்கு எல்லாமே பிடிக்கும்னு சொல்கிறாங்க எல்லி. சிப்பு இது எல்லாத்தையும் பார்த்து, உனக்கு தான் நம்ம ஷோவே பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு இவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்குது. யார் சொன்னான் எனக்கு பிடிக்காதுன்னு, நீயே நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுது டேலு. அங்கேருந்த மேப்பில் கண்டதையும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து, இது என்னன்னு சிப்பு கேட்க, நம்மளோட ப்ரோக்ராமு எங்கெங்கே ஒளிபரப்பாச்சுன்னு குறித்து வச்சிருக்கம்பான்னு சொல்லுது டேலு. அதை பார்த்து எல்லியோட ஏரியாவில் நம்ம ப்ரோக்ராமே ஒளிபரப்பாவலை, அப்புறம் எப்படி அவள் பார்த்துருக்கான்னு சந்தேகத்தோடு கேட்குது சிப்பு. எங்கள் பாட்டி தான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க எல்லி. சரி ஃப்ரீயாக விடு சிப்பு, இங்கே பார்த்தியா நம்மளோட டோக்கன் செட்டுன்னு காட்டின டேலு நம்ம ஒன்றா இருந்த டோக்கனை மட்டும் என்னால் வாங்க முடியலன்னு சொல்லுது. அதை நான் தான் வச்சிருக்கேன்னு டேல்கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுது சிப்பு. சரி எப்படி பீட்டி இடத்துக்குள்ளே போக போகிறீங்கன்னு எல்லி கேட்க, 45th எபிசோடு படி சம்பவம் செய்ய வேண்டியது தான் சொல்லுது டேலு. அதை கேட்டு, ஏன் ஸ்கிரிப்ட் படி சிந்திக்கிறீங்க, சுயமாக எதுவும் யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்குது சிப்பு. அந்த எபிசோடில் நம்ம எலிவேஷம் போட்டு எதிரி ஏரியாக்குள்ளே போனோம், அதே மாதிரி இப்பையும் செய்ய வேண்டியது தான், என்ன நம்மளுக்கு இப்போ எலியோட உதவி தேவைன்னு கேட்குது டேலு. வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிட்டு எலி மூக்கில் கேமராவை வச்சு பீட்டு இருக்க பில்டிங்கில் பிளம்பிங் வேலை செய்ய அனுப்பி வைக்கிறாங்க எல்லி. அங்கேருந்து சிறப்பாக உள்ள பூந்து பீட்டோட லாக்கரை தேடி ஓடின ரெண்டுத்தையும் தடுத்து, என்னப்பா தண்ணி ஒழுங்காக வருதான்னு கேட்குறாரு வைக்கிங்கு. டேப்பை திறந்தீங்கன்னா தரமாக வரும்னு சொல்லிட்டு ரெண்டும் அங்கேருந்து எஸ் ஆகுதுங்க. மேலே இருக்க பைப் வழியாக வரும்போது மலைப்பாம்பு தோலை பதமாக உரிக்கிறத பார்த்து கன்றாவையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுதுங்க. இன்னொரு ரூமில் தங்க நாணயங்களில் குளியலை போடுது டக்டெயில்ஸில் வர டக்கு.
கடைசியாக பீட்டோட லாக்கரில் ஸ்மார்ட் வாட்சை வைக்கிறத பார்த்து சைலண்ட்டாக ஆட்டையை போடலாம்னு ரெடியாக இருந்த டேலு அதோட கேமரா மூக்கை கீழே போட்டுருது. பீட் அதை மெதிச்சதும் செருப்பில் ஒட்டிக்குது. பெருசாக அதை சட்டை பண்ணாமல் அங்கேருந்து குளிக்க கிளம்புறாரு. அந்த கேப்பில் ஸ்மார்ட் வாட்சை எடுக்கலாம்னு வந்தால் இங்கே என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குது செயின் போட்ட பாம்பு. அதை பார்த்து மரண பீதியில் நின்ன ரெண்டுத்துக்கிட்டையும் நீங்கள் தானா சிப்பன் டேலு, நான் உங்கள் பெரிய கண்ணி தெரியுமான்னு கத்திட்டே சொல்லுது. இன்னொரு பக்கம் செருப்பில் ஒட்டின்னு வந்த எலிமூக்கு கேமராவை பார்த்த வைக்கிங்கு சந்தேகப்படுது. இங்கே நான் சாதா பாம்பு கிடையாது, டிஜே பாம்புன்னு சொல்லி ரெண்டுத்தையும் ரேப் பாட சொல்லுது. ஆனால் பாட்டு பாடுறதே சுத்தமாக பிடிக்காத சிப்பு, தயவுசெய்து நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, ரேப்பு மட்டும் பாடாதன்னு டேலி கிட்ட சொல்லுது. எனக்கு வேறு வழி தெரியல மாமே, நான் பாடுறேன், நீ போய் வாட்ச் எடுக்கிற வேலையை பாருன்னு சொல்லி, என் பேர் டேலு, எனக்கு இருக்கு வாலு, ரெண்டு கையோட சேர்த்தா நாலு காலுன்னு கன்றாவியாக பாட்டு பாடுது. ஆனால் அதையும் வீடியோ எடுத்து ரசிக்குது இந்த பாம்பு பயபுள்ள. அப்போது சிப்பு சாமர்த்தியமாக லாக்கர் நம்பரை கண்டுபிடிச்சி வாட்சை எடுக்கலாம்னு பார்த்தா நீ மட்டும் தனியாக என்னப்பா பண்ணுறேன்னு கேட்குது பாம்பு. உடனே திருத்திருன்னு முழிச்ச சிப்பு கிட்ட இப்போ நீ பாடுபான்னு சொல்லி ஸ்பேனர் மைக்கை தூக்கி வீசுது டேலு. வேற வழி இல்லாமல் சிப்பும் பாட்டு பாட டேலு சாமர்த்தியமாக அந்த ஸ்மார்ட் வாட்சை எடுத்துடுது. கடைசியில் ரெண்டும் சிறப்பாக ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி ஒன்றா சேர்ந்து பேசி விண்டேஜ் சிப் மங்ஸை போல வெறித்தனத்தை காட்டுதுங்க. அதை பார்த்து வேற லெவல் ஃபன் பண்ணிங்கப்பான்னு டிஜே பாம்பு சொல்ல, நாங்கள் வந்த வேலை முடிஞ்சது அதனால் கிளம்புறோம்னு வெளியே போதுங்க சிப்பும் டேலும். அப்போது உள்ளே வந்த வைக்கிங்கிட்ட நான் யாரை பார்த்தேன் தெரியுமான்னு பெருமையோட சொல்லுது பாம்பு. இந்த பக்கம் உள்ளே நடந்த விஷயத்தை பற்றி எல்லிக்கிட்ட பெருமையாக சொல்லிட்டு வர ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணி இடத்த கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்குறாங்க எல்லி. அது ஹார்பர் பக்கத்தில் இருக்க இடம்னு தெரிஞ்சதும் இன்சூரன்ஸ் வேலையை விட இன்வெஸ்டிகேட் பண்ணுற வேலை நல்லாவே இருக்குப்பான்னு ஃபீல் பண்ணுது சிப்பு. இந்த தகவலை சீஃப் கிளைமன் கிட்ட சொன்னதும் ஒட்டுமொத்த டீமோட ஹார்பருக்கு வந்து சேர்றாங்க போலீஸ் அதிகாரிங்க. அங்கே முரட்டு ஆடுங்களை முட்டை விட்டு கதவை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தா இதுவரைக்கும் காணாமல் போன கார்ட்டூன் கதாபாத்திரங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி உருவத்தை மாற்றி வச்சிருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த மிஷினை பார்த்து எனக்கு 3D சர்ஜரி பண்ண மிஷின் போல தான் இதுவும் இருக்குது, ஆனால் இதில் கொடூரமாக பண்ணுவானுங்க போலன்னு சொல்லுது டேலு. அங்கே இருக்க காஃபி சூடு இன்னும் ஆறலன்றதை பார்த்த எல்லி அவனுங்க இப்போ தான் எஸ் ஆகியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதென்னப்பா இருட்டாவே இருக்குது, லைட்டை போடலாம்னு டேலு சுவிட்ச் அமுத்துனதும் எதனா ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுது சிப்பு. ஆனால் எதுவும் ஆகலன்னதும் பீதிலேயே பின்னாடி போக கம்ப்யூட்டரில் என்டர் பட்டன் அழுத்தின உடனே சர்ஜரி பண்ணுற மிஷினு ஸ்டார்ட் ஆகி ரெண்டும் உள்ளே மாட்டிக்குதுங்க. வெளியே இருக்க எல்லி என்ன முயற்சி பண்ணாலும் அதை தடுக்க முடியாமல் போகுது. அதனால் எங்களுக்கு மறக்காமல் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிடுமான்னு ரெண்டும் சொல்லிட்டு உள்ளே போதுங்க. மிஷினு முதல்ல இதுங்களை ஸ்கேன் பண்ணி உருவத்தை எப்படி மாற்றலாம்னு அனலைஸ் பண்ணுது. அடுத்து டேல முரட்டுத்தனமாக பிடிச்சி காட்டுத்தனமாக அறுவை சிகிச்சை பண்ணலாம்னு வரப்போ சிப்பு ஒயரை கடிச்சு டேல் ஊசரை காப்பாத்துது. அடுத்து வந்த லேசர் தாக்குதலில் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சமாளிக்க எதுலேயும் படாமல் சிறப்பாக எஸ் ஆகிட்டோம்னு பார்த்தா சிப்போட காது மட்டும் வேற மாதிரி உருமாறி இருக்கு. அதை பார்த்து அலறி கத்துது டேலு. அந்த காதை இழுத்து பார்த்தும் பிச்சுட்டு வராமல் இருக்க வேற வழி இல்லாமல் மிஷினை விட்டு வெளியே குதிச்சிடுதுங்க. சரி தலைக்கு வந்தது காதோட போச்சேன்னு ஃபீல் பண்ணி முன்னாடி பார்த்தா இது வரைக்கும் அறுவை சிகிச்சை பண்ண அனிமேஷன் கேரக்டர்களோட உதிரி பாகங்களை ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க. அதில் மாண்டியோட மீசையும் இருக்கிறத பார்த்து இவனுங்க சர்ஜரியை முடிச்சுட்டு அதை வச்சு படமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சிப்பன்டேல பேட்டி எடுக்க வராங்க. ஆனால் போலீஸ் சீஃப் கிளைம்னு அவங்கள விரட்டி அனுப்பிடுறாரு. அந்த சமயம் பீட்டும் மற்ற ரெண்டும் இவங்களை தூரத்திலிருந்து கண்காணிச்சிட்டு இருக்க என்னதால கொஞ்ச நாளைக்கு நம்ம அடக்கி வாசிக்கணும் போலன்னு கரடி சொல்லுது. அதுக்கு அவசியம் இல்லை, முதல்ல இதுங்க எங்கே போதுங்கன்னு பார்க்க டேலோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் சொல்கிறாரு பீட்டு. அங்கேருந்து எலி கூட கிளம்பி வரும்போது நாம ஹார்பருக்கு தான் வரப்போகிறோம்னு பீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு பாருன்னு சொல்லுது சிப்பு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டதையும் யோசிக்காமல் நம்பிக்கையோடு இருங்கன்னு உற்சாகப்படுத்துகிறாங்க எல்லி. அப்போது போலீஸ் ஆஃபீஸில் சிப்பு ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்க டேலி லைவ் வீடியோ போட்டுன்னு இருக்கு. அதை பார்த்து கடுப்பான சிப்பு, நீ இன்னும் திருந்தலையா, நாம் ஒன்றா இருந்தப்போ ஒழுங்காக இருந்தோம், நீ தனியாக போன என்னோடய வாழ்க்கை தரங்கெட்டு போயிடுச்சு, இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் பிடிக்காத வேலையை செஞ்சு துணையாக இருக்க ஒரு டாகியை வளர்த்து சலிப்போடு வாழ்ந்தாலும் கடுப்போடு வாழ்ந்ததில்லைன்னு சொல்லுது சிப்பு. நீ மட்டும் ஒழுங்காக என்ன, நாம் ஒன்றுன்றதை மறந்துட்டு நம்ம குரூப்புக்கு நீ தான் என்னமோ தலைவன் மாதிரி நடந்துக்கிட்ட, அதனால தான் கடுப்பானன்னு சொல்லுது டேலு. இவ்வளோ வன்மத்தையும் உள்ளே வச்சுட்டு வெளியே சிரிச்சிட்டு இருந்திருக்க பாரு, சரி இந்தா நம்ம ஒன்றா இருந்த டோக்கனை நீயே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இது என்கிட்ட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துடுது சிப்பு. அதை சந்தோஷமாக வாங்கின டேலு, எனக்கு ஜேம்ஸ் பாண்டு படத்தில் நடிக்கணும்னு ஆசைலாம் கிடையாது பா, நாம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் பின்னாடி வந்திருப்பேன்னு சொல்லுது டேலு. இதுக்கப்புறம் எனக்கும் இந்த டோக்கன் வேணாம்னு கீழே வச்சுட்டு முறுக்கிட்டு நின்னா ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ் சென்ட்டு வாசனையை மோப்பம் பிடிச்சி மாண்டி கூட இருந்தவங்க இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்னு தேடி போதுங்க. அந்த வாசனை போலீஸ் சீஃப் கிளைமன் ரூம்லேருந்து வர எல்லியும் கிளைமனும் சீரியஸாக எதையோ பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து நாம் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லுது சிப்பு. அங்கேருந்து வெளியே வரும்போது டேல் கிட்ட மாண்டியை சந்தித்தவங்க மேலே மட்டும் இருந்ததா இந்த வாசனை வரும், அப்படின்னா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க பீட்டுக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுது சிப்பு.
அப்படின்னா நிச்சயமா அந்த கிளைமன் தான் இருப்பான்னு டேல் சொல்ல, நம்ம எபிசோட்ல வர மாதிரி யோசிக்காதடா, நிச்சயமா இதை எல்லி தான் செஞ்சிருக்கணும், நம்மளோட தீவிரமான கண்ணின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்கா. அவளுக்கு பிடிச்ச எபிசோடு பேரை கூட சொல்ல தெரியல, அவங்க பாட்டி எபிசோடை ரெக்கார்ட் பண்ணி பார்சல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு போய் தான் சொல்லியிருக்கா. எந்த பாட்டிக்கு எலக்ட்ரானிக்ஸை நோண்ட தெரியும், நீயே சொல்லுன்னு கேட்குது சிப்பு. அப்போது எல்லிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது, அதை அட்டன் பண்ணாத, நமக்கு இனிமே போலீஸ் உதவி தேவைப்படாது. சிஐஏ இல்லைனா எஃபிஐயில் இருக்கிறவங்க யாருன்னா உனக்கு தெரியுமான்னு கேட்குது சிப்பு. அட, நம்ம லோக்கல் கை ஒருத்தன் இருகாம்பான்னு சொல்லி சோதா சோனிக்கை பார்க்க வருதுங்க ரெண்டும். அதுகிட்ட எஃபிஐ ஆளுங்களை களத்தில் இறக்கு நண்பா, நம்ம இனத்தானுங்களை காப்பாற்றணும்னு கேட்குது டேலு. ஏண்டா நானே நாடகம் நடிச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட உதவி கேட்குற பத்தியா, வேற எதனா பெரிய கையை தேடிப்பாருன்னு வழி அனுப்பி வைக்குது சோதா சோனிக்கு. அப்போது பீட்டோட ஆளுங்க சிப்மங்ஸை தேடி வர்றதை பார்த்த உடனே அங்கேருந்து தப்பிச்சு போகிற வேலையை பார்க்குதுங்க ரெண்டும். அந்த இடத்துல ஆன்டிமேன் ஹீரோ ஃபேன்ஸுக்கிட்ட ஆன்டிங்களை கவர் பண்ணுற ஹீரோவாக தான் எடுக்க பிளான் பண்ணாங்கன்னு பெருமை பேசிகிட்டு இருக்காரு. அதை சட்டம் பண்ணாமல் குறுக பூந்து ஓடுதுங்க சிப்பும் டேலும். பின்னாடியே வந்த கரடி சைஸு தெரியாத சிப்மங்ஸை துரத்திட்டு போய் காஸ்ட்யூம் போட்ட பையனை தூக்குது. அதை பார்த்து கடுப்பில் கத்தனை பீட்டுக்கிட்ட, என்னத்தில் உனக்கு வயசாகிடுச்சேன்னு அந்த பையன் கேட்குறான். 20 வருஷம் கழித்து உனக்கும் இந்த நிலைமை தான் சொல்கிறாரு பீட்டு. அந்த கேப்பில் டேபிள் கடியில் பதுங்கின டேலு, எப்படி போய் இவனுங்க நம்மளை கண்டுபிடிச்சானுங்கன்னு கேட்குது. எல்லாம் நீ போட்ட லைஃப் ஃபீடு தான் சொல்லுது சிப்பு. அப்போது என் காலுகடியில் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாரு ஹீமேனு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேன்ஸுக்கு சைன் போடுறான்னு கூலாக சொல்கிறாரு ஸ்கெலிட்டோரு. சிப்பன் டேல துரத்திட்டு வந்த பீட்டு மூச்சு வாங்குதுன்னு இலப்பாரை உக்காந்துடுறாரு. ஆனால் வைக்கிங்கு விடாப்பிடியாக துரத்திட்டு போய் டேலை பிடிச்சிடுறாரு. சிப்பு ஒயரை மாட்டி அவரை கீழே தள்ளி விடுது. அங்கே வந்த பும்பா உன் கண்ணை பார்த்தாலே குபீர் சிரிப்பு வருதுன்னு கலாய்க்குது. அடுத்த அடியாளு கரடி இதுங்களை துரத்திட்டு போக பலுவை பார்த்து, நான் உங்கள் கண்ணின்னு மெய் மறந்து பேசிகிட்டு இருக்கு, இதுங்க ரெண்டும் லிஃப்ட்டில் ஏறி எஸ் ஆகலாம்னு பார்த்தா வைக்கிங்கு கோடாலியோட வராரு. அவரை தடுத்த மெழுகுவத்தி ஸ்டாண்டும் டைகராவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுறாங்க. மேலே ஏறி வந்த ரெண்டுத்தையும் கரடி துரத்திட்டு வர லைட்டாக கால் தடுக்கின சிப்பை ஈஸியாக பிடிச்சிடுது கரடி. இது தெரியாமல் முன்னாடி ஓட்டின டேலு கரடிக்கிட்ட சிக்காமல் தப்பிச்சிடுது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கரடி போனதும் அதை பார்த்து சிப்பை காணும்னு தேடுது டேலு. இந்த தகவல் தெரிஞ்சு கிளேமனும் எல்லியும் ஹார்பருக்கு உடனே கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல சிப்பை கட்டி போட்டு அறுவை சிகிச்சை பண்ண போன பீட்டை துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க எல்லி. அதை பெருசாக எடுத்துக்காமல் நீ கையை தூக்கிட்டு நில்லுமான்னு பீட்டு சொல்ல, என்னடான்னு பின்னாடி பார்த்தா கிளேமனு கன்னோட நிற்கிறாரு. இவர் தான் பீட்டு கூட சேர்ந்து செயல்பட்டுருக்காருன்னு தெரிஞ்சு ஏண்டா உங்களை மாற்றவே முடியாதான்னு ஃபீல் பண்ணுது சிப்பு. அதை பார்த்து ஏன் இப்படி பண்ணிங்கன்னு ஃபீல் பண்ணி எல்லி கேட்க, எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு காசு பத்தலம்மா, அதான் பீட்டு கூட சேர்ந்தேன்னு சாக்கு போக்கு சொல்லுவேன்னு பார்த்தியா, பணம் பத்தும் செய்யும் தெரியும்ல, உனக்கு பொய்யான தகவல் சொல்லி நிக்கலோடியன் ஸ்டூடியோவுக்கு வர வச்சதும் நான் தான், எப்படி என்னோட வில்லத்தனம்னு நெக்கிலா சொல்கிறாரு கிளேமன்னு. அதை கேட்டு செம்ம கடுப்பாகிறாங்க எல்லி. அதே சமயம் என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போன டேலுக்கு எல்லிக்கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணலாமான்னு யோசிச்சு சரி என்ன சொல்கிறா கேட்போம்னு பேசுது. அதுகிட்ட சிப்பு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்பா, ஹார்பருக்கு தனியாக வந்து சேரு, நாம் இந்த சம்பவத்தை முடிப்போம்னு ஒரு எபிசோடை பற்றி சொல்லி காலை கட் பண்ணுறாங்க எல்லி. அதை கேட்டு நீ கோடு வடை வச்சு பேசினாலும் அந்த முட்டாளுக்கு ஒன்றும் புரியாதேன்னு சொல்லுது சிப்பு. இங்கே எல்லி சொன்ன எபிசோடில் என்ன இருக்குன்னு பார்க்குது டேலு. அதில் ஹாக்கி பூனைகிட்ட சிக்கினதை பார்த்து கிளேமன் தான் வில்லம் போல, எல்லியும் சிப்பும் ஆபத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சு விருட்டுன்னு கிளம்பி காரை ஸ்டார்ட் பண்ணால் புகஞ்சு போய் நின்றுடுது. அப்போ தான் ஹாக்கியோட உதவி தேவைன்னு புரிஞ்சு உடனே அவங்க வீட்டுக்கு வந்து உதவி கேட்குது டேலு. அந்த பக்கம் முதல்ல சிப்புக்கு சர்ஜரி பண்ணிடுவோம்னு சொல்லி மிஷினில் கட்டி போடுறாரு பீட்டு. அதே சமயம் டேலு ஹாக்கி உதவியோட எப்பவும் ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸில் ட்ராவல் பண்ணுற குட்டி ஃப்ளைட்டில் ஹார்பரை நோக்கி வருது. அப்போது ஏஜென்ட்டு ஃபோன் பண்ணி உங்களை நியூஸ் சேனலில் பார்த்தம்பா, இப்போ ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ் 2.0 பண்ணலாமா, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போகிறேன், இப்போ வந்து வாய்ப்பு தருது பார்த்தியா, காலை கட் பண்ணுறா புண்ணாக்குன்னு சொல்லி ஃபோனை தூக்கி போடுது டேலு. நீ சொன்னது நல்ல விஷயந்தான், அதுக்காக ஃபோனை தூக்கி போட்டுருக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுதுங்க ஹாக்கியும் ஜிப்பரும். அங்கே சிப்புக்கு சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. இதுங்க ஹார்பர் பக்கம் வந்ததும் நான் உள்ளே போகிறதுக்கு இந்த ராக்கெட்டை கொளுத்தி விடுன்னு சொல்லுது டேலு. உடனே ஜிப்பர் அதை பற்ற வச்சதும் விருட்டுன்னு பறந்து போகுது டேலு. இங்கே சிப்போட வினோத காதை கட் பண்ணுது ஃபர்ஸ்ட் லேசர். அப்போது கையில் பிடிச்சி விட்ட தீபாவளி ராக்கெட்டு போல் ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே வந்து கண்ட இடத்துல மோதி சர்ஜரி மிஷினில் சொருவிடுது. அதனால் சிப்பு சர்ஜரியிலிருந்து தப்பிச்சிடுது. டேலு எல்லியை விடுவிக்க சிப்பு கையை ஊதி காதை வர வைக்குது. இதுங்களை பார்த்து செம்ம கடுப்பான பீட்டு ரப்பரால் சிப்பை அழிச்சிடுவான்னு மிரட்டுறாரு. அவர்கிட்ட உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுன்னு பக்கம் பக்கமாக டைலாக் பேசி திருத்தலாம்னு முயற்சி பண்ணுதுங்க ரெண்டும். அதுங்க கிட்ட என்னை பார்த்தா ரொம்ப மக்கு மாதிரி தெரியுதான்னு பீட்டு சொல்லும்போது சேதமான மிஷினை இப்போ வெடிச்சு செதறுது. அதில் சொருவன ராக்கெட்டு டிஸ்னி பேனரில் வர போல வானத்தில் வெடியுது. ஆனால் எந்தவித சேதமும் இல்லாமல் எல்லாரும் உயிர் பொழைச்சிருக்க மிஷினில் இருக்க லேசர் ஆக்டிவேட் ஆகி கரடியை காட்டுப்பூச்சா மாற்றிடுது. பீட்டை கண்டபடி சுட்டுத்தள்ளி உருவத்தை மாற்றுது. இந்த கேப்பில் தப்பிச்சு போன கிளேமனை துரத்திட்டு போகிறாங்க எல்லி. அப்போ தான் வெறித்தனமான உருவத்தோடு வெளிவந்த பீட்டு
சிப்பன்டேலோட வில்லம் பூனை போல மியாவுன்னு கியூட்டாக சொல்லுது. ஆனால் ரெக்கிட் ரால்ஃப் கையை வச்சு ரெண்டுத்தையும் சதைக்க முயற்சி பண்ணுது. உடனே உள்ள பூந்து தப்பிச்சு வந்தா இது நாள் வரைக்கும் கடத்திட்டு வந்த கதாபாத்திரங்களை வச்சு போலியான படத்தை இங்கே தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குதுங்க. பின்னாடியே விடாப்பிடியாக விரட்டிட்டு வர்றாரு அப்டேட் அனுப்பிட்டு. இன்னொரு பக்கம் எல்லியை பதுங்கி நின்று தாக்குற வேலையை பார்க்குறாரு கிளைமண்ணு. இங்கே ஜுராசிக் பார்க்கு போல வெறித்தனமாக கத்தி சில்வண்டுங்க ரெண்டுத்தையும் துரத்திட்டு போகிறாரு அப்டேட் அனுப்பிட்டு. அப்போது வில்லத்தனத்தோட உச்சிக்கே போன கிளைமண்ணு எல்லியை போட்டு தள்ள வெயிட்டான கையோடு வராரு. உடனே பக்கத்தில் இருந்த எக்ஸ்டிங்யூஷரை ஓப்பன் பண்ணி கிளைமண்ணை உரைய வச்சு நொறுக்கி தள்ளிடுறாங்க எல்லி. இந்த பக்கம் அப்டேட்டு பீட்டை பிடிக்க கடைசி எபிசோடில் பூனையை சிக்க வச்சா போல ஸ்கெட்சு போடலாம்னு முடிவு பண்ணி குட்டி பைப்பை எடுத்து என் தலையில் அடிப்பான்னு சொல்லுது டேலு. எப்பவும் நீ தான் அடி வாங்குற, இந்த வாட்டி என்ன அடின்னு சிப்பு சொல்ல சரி வாங்கிக்கோன்னு ஓங்கி அடிக்குது. ஆனால் தலையை சுற்றி பறவைங்க பறக்காம இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுதுங்க இந்த பறவைங்கன்னு கடுப்பாவது டேலு. அப்போதான் நடுராத்திரி தூங்கிட்டு இருந்த பறவை எனக்கு வேலை வந்துடுச்சுன்னு சொல்லி கிளம்பி வருது. இங்கே ரெண்டும் மாறி மாறி மண்டையில் அடிச்சுட்டு நிற்கிறத பார்த்து நான் தாண்டா உங்களை அடிக்கணும்னு சொல்லி ரோபோ காப்பு காலில் சர்க்கிட்டு வர்றாரு அப்டேட் அனுப்பிட்டு. சரியான டைமிங்கில் ரெண்டு சிப்மங்ஸோட தலையை சுற்றி பறவைங்க பறக்க ஆரம்பிக்குது. உடனே பூனை மூளையோட இருந்த பீட்டு பறவையை பிடிக்க முயற்சி பண்றாரு. அந்த கேப்ல விருட்டுன்னு ஓடி போய் சுவிட்ச் அழுத்தலாம்னு பார்த்தா பறவைங்களை சுட்டு தள்ளி உங்க சோழியை முடிச்சிடுறேன்னு சொல்றாரு அப்டேட் ஆன பீட்டு. அந்த சமயம் சிறப்பா இவங்களை காப்பாத்த எஃபிஐ ஆளுங்களோட வந்த சோதா சோனிக்கு எப்படி கெத்த காட்டணுமான்னு சொல்ல அந்த ஹெலிகாப்டர் கிட்ட வராதபடி அப்டேட் அனுப்பிட்டு கை கேனனால சுட்டு தள்ளுறாரு. அதுக்குள்ள இதுங்க பட்டனை அழுத்தி மேலே தொங்கிட்டு இருந்த பேரலை கீழே தள்ளிடுதுங்க. அதை பார்த்த பீட்டு எப்பவும் போல குட்டி கொடையை விரிச்சு ஐயோ அம்மானு கத்துறாரு. ஒரு வழியா இந்த கேஸ் முடிச்சு குத்தாட்டம் போடுதுங்க சிப்பும் டேலும். அப்போ எஃபிஐ ஆளுங்களை தட்டிவிட்டு கை கேனனால சுடுறாரு அப்டேட் அனுப்பிட்டு. அது சிப்பு மேல படக்கூடாதுன்னு குறுக்க பூந்து அடி வாங்குது டேலு. அதனால பாவம் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி போகுது. எஃபிஐ ஆளுங்க ஒன்னு சேர்ந்து அப்டேட் அனுப்பிட்ட பிடிச்சிடுறாங்க. டேலோட நிலைமையை பார்த்து கண்ணீர் சிந்தின சிப்பு, நானும் உன்னை போல ஃப்ரெண்டே இல்லாம தான் ஸ்கூல்ல தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். உனக்கு நான் தேவைப்படுறத விட எனக்கு நீ ரொம்பவே தேவைப்பட்ட. நாம ஒன்றும் ஒரு ரூபாய்க்கு வாங்குற ரெண்டு பழம் கிடையாது, ஒன்னா இருக்க ரெட்டை வாழைப்பழம். நீ ஜேம்ஸ் பாண்டா நடிக்க போறன்னு சொன்னப்பவே என் மனசுல பட்டதை சொல்லியிருக்கணும். அதை மறைச்சது ஏன் தப்புதான்னு சொல்லி கண்ணீர் சிந்தது சிப்பு. உடனே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச டேலு நீ வேணாம்னு சொன்ன டோக்கன் தாயா என் உயிரை காப்பாத்திருக்குன்னு சொல்லுது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட சிப்பு இவனுங்க போலி படத்தை இங்க தான் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா மாண்டி இங்க தான் இருக்கணும், அதனால சென்ட் வாசனையை மோப்பம் பிடிச்சிட்டு போதுங்க. ஒரு கண்டெய்னரை கண்டுபிடிச்சி எஃபிஐ ஆளுங்களை வச்சு அதை திறந்தா இதனால் வரைக்கும் காணாம போன அனிமேஷன் கதாபாத்திரங்கள் சுதந்திரமா வெளியே வருதுங்க. அதுல கடைசியா டம்போ காதோட வந்த மாண்டிய அன்போட கட்டி தழுவுதுங்க ரெண்டும். அங்க வந்த ஹாக்கியும் ஜிப்பரும் இவங்களோட ஒன்னு சேர ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ் திரும்ப வந்தாச்சுன்னு சந்தோஷப்படுதுங்க. எல்லி நொறுங்கி போன கிளைமனை பையில அடைச்சி எஃபிஐ ஆளுங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துடுங்கன்னு உயர் அதிகாரிங்க கூப்பிட நான் வேற டிடெக்டிவ் ஏஜென்சில சேர போறேன்னு ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸை பாக்குறாங்க. டேலு மற்றவங்களுக்கு எல்லியை அறிமுகப்படுத்த சிப்பு டேலை கட்டி தழுவுது. சண்டையில் ஆரம்பித்து சம்பவம் பண்ணிட்டீங்களேன்னு மொக்க ஜோக்க ஹாக்கி சொன்னதும் வயிறு வலிக்க சிரிக்க ஆரம்பிக்குதுங்க ரெஸ்கியூ ரேஞ்சர்ஸ். அதை கேட்டு கூட சேர்ந்து சிரித்து சந்தோஷப்படுறாங்க எல்லி. இந்த சம்பவத்தால் பீட்டு கேங்கை ஜெயிலில் அடைச்சி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிப் அண்ட் டேல் சீரீஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறதோட படம் முடியுது. உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம சேனலில் டாம் அண்ட் ஜெரி படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் தான் ஒரு விண்டேஜ் ஃபீலை கொடுத்துருக்கு. அதோட விளக்கத்தை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். 90'sல நாம் பார்த்த ஸ்வாட் கேட்ஸு, மம்மி சலைவு, ஜானி பிராவோலாம் இன்னமும் மைண்டில் நிற்கிதுப்பா. அந்த மாதிரி அனிமேஷன் சீரீஸ்லாம் இப்போ ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. குறிப்பாக ஹீமன் வந்தப்போ அதோட பொம்மைக்கு நடுவில் ஒரு ரப்பரை வச்சு விற்பாங்க. தலைவனோட கத்திக்காகவும் அந்த பொம்மைக்காகவுமே அடம்பிடிச்சு அதை கேட்பேன். இதை மாதிரி உங்களுக்கு இருக்கிற மெமரிஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த பொம்மையை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எந்த கடையிலையும் அது கிடைக்கல. இந்த வருத்தத்தோடு நான் விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.